உலமாக்கல் நலவாரியம் அமைத்து அதில் 10,000 மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டு உள்ளது. கல்வி ஊக்குவிப்பதற்காக அவர்களுக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கு கூட கல்வி கடன் வழங்குகிற திட்டமும் வழங்கி வருகிறோம். தமிழகத்தை சார்ந்த மாணவர்களை தமிழக அரசு சொந்த செலவில் மீட்டு வரும் என்று சொன்ன பிறகுதான் இந்திய அரசாங்கம் அதில் தலையிட்டு இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்களை மீட்டு வருகின்ற பணியில் ஈடுபட்டது. இன்றைக்கு ஆரம்ப கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு சிற்றுண்டி திட்டமும் இந்தியாவில் முதல் முதலே துவக்கி இருக்கிறான்னு சொன்னால் அது கண்ணும் கருத்துமாக திராவிட மாடல். எனவே இலங்கையை சார்ந்த சகோதர சகோதரிகள் விரும்பினால் அதனுடைய முழு பொறுப்பினை ஏற்று அந்த நாட்டிற்கு அனுப்புவதிலும் தமிழகம் தயாராக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் சென்று சிறுபான்மையினுடைய நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பள்ளிவாசல்கள் பராமரிப்புக்காகவும் தேவாலயங்கள் பராமரிப்புக்காகவும் தலா 6 கோடி ரூபாயினை ஒதுக்கீடு செய்தார்கள். அந்த அடிப்படையில் 70 பள்ளிவாசல்களுக்கு அந்த தொகை வழங்கப்பட்டது. மேலும் 7 பள்ளிவாசலுக்கு அந்த தொகை வழங்கப்பட்டு உள்ளது. அதேபோல் தேவாலயங்களுக்கும் அந்த தொகை வழங்கப்பட்டு பராமரிக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது ஒரு பக்கம். அதை தொடர்ந்து தர்காக்களுக்கு தலா 2 கோடி என்று 3 தர்காக்களுக்கு 6 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதேபோல் தேவாலயங்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட தேவாலயங்களுக்கும் தலா 2 கோடி என்று 3 தேவாலயங்களுக்கு 6 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது. அந்த திட்டம் செயல்பாடு வருவதற்காக தான் ஒவ்வொரு தர்காவும் தேவாலயங்களும் சென்று ஆய்வு செய்து வருகிறேன். அந்த அடிப்படையில் பரங்கிமலையில் இருக்கின்ற அந்த தேவாலயத்துக்கும் சென்று சென்ற வாரம் ஆய்வு செய்தேன். உலமாக்கல் நலவாரியம் அமைத்து அதில் 10,000 மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டு உள்ளது. அதேபோல் மானியத்தில் 25,000 ரூபாய் மானியத்தில் ஸ்கூட்டி வழங்குகிற திட்டமும் தொடர்ந்து நடைபெறுகிறது. நேற்றை கூட திருப்பூர் ஈரோடு கோவை மாவட்டங்களில் தொடர்ந்து அந்த நலத்திட்டங்களை வழங்கி வருகிறோம். உலமாக்கல் ஓய்வு பெற்ற உலமாக்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் அது ஊதியத்தொகையாக வழங்குகிறோம். அதில் யாராவது இறந்தால் அவர் குடும்பத்தை சார்ந்த மனைவிக்கு வாரிஸ்தாருக்கு அதில் 1,500 ரூபாய் வழங்குகிற திட்டமும் அதை அளித்துள்ளார்கள். இப்படி தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு அடக்கஸ்தலம் கபரஸ்தான், ஒரு மனிதன் இறுதி பயணத்திற்கு தேவையான இடத்தை அரசாங்க சார்பில் ஒதுக்கீடு செய்து கொடுப்பது, இடம் இல்லை என்று சொன்னால் விலைக்கே வாங்கி கொடுப்பதற்கு முதல் கட்டமாக 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த பணி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்று வருகிறது. இதேபோல் தொடர்ந்து சிறுபான்மை நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். அதற்கு மக்கள் மத்தியிலே பெரிய வரவேற்பு இருக்கிறது. அதை காட்டிலும் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம், கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக 1 லட்சம் ரூபாய் அந்த சங்கம் மூலமாக அளித்தால் அரசாங்கம் மூலமாக 2 லட்சம் ரூபாய் வழங்குவது, அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் அந்த சங்கத்தின் மூலமாக வழங்கும் பட்சத்தில் 20 லட்சம் ரூபாய் வழங்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பயனாளிகளை தேர்வு செய்து வந்து அதை கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் இந்த ஒரு ஆண்டில் 3 முறை சென்று 1,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு சிறுபான்மை சார்பாக கிறிஸ்துவர் மகளிர் உதவும் சங்கம் முஸ்லீம் மதிவு மகளிர் உதவும் சங்கம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது.
தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் கல்வி கல்வி ஊக்குவிப்பதற்காக அவர்களுக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கு கூட கல்வி கடன் வழங்குகிற திட்டமும் வழங்கி வருகிறோம். அது மட்டுமல்ல சிறுபான்மை மக்கள் கல்வியை தொடர வேண்டும் என்பதற்காக 3ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கும் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கு அந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்க வைப்பதற்காக இந்த ஆண்டே அந்த திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி இருக்கிறது. அதே போலதான் கல்லூரியில் படிக்கின்ற உயர்கல்வி பெறுகின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டம். மத்திய அரசாங்கம் சார்பாக இப்பொழுது கல்வி உதவித்தொகை 8ஆம் வகுப்பு வரையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது நிறுத்தி உள்ளது. அதைதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது ஒன்றிய அரசை அணுகி அந்த கடிதம் எழுதி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கல்வி அறிவு பெற வேண்டும் என்று சொன்னால் ஏழை எளிய குழந்தைகள் தொடர்ந்து கல்வி பெறுவதற்கு அந்த தொகை நிறுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்கள் துறை சார்பாக தொடர்ந்து அதை ஒன்றிய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறோம். அது உக்ரைன் ரஷ்யா போர் நடந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ அங்கே மாணவர்களை மீட்டு வருகின்ற நிலையில் ஒரு வார காலமாக சரியான முடிவு யாரும் வரவில்லை. அதில் மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக அறிவித்தார், அந்த மாணவர்களை மீட்டு வருகின்ற பொறுப்பு தமிழகத்தை சார்ந்த மாணவர்களை தமிழக அரசு சொந்த செலவில் மீட்டு வரும் என்று சொன்ன பிறகுதான் ஒன்றிய அரசாங்கம் அதில் தலையிட்டு இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்களை மீட்டு வருகின்ற பணியில் ஈடுபட்டது. அதை தொடர்ந்து தான் அந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பான நிலையில் அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே இல்லம் வரையிலும் சென்று ஒப்படைக்கின்ற பணி எங்கள் துறை சார்பாக செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் இட்ட கட்டளையின் பேரில் அது நடைபெற்று வருகிறது. அதை தொடர்ந்து இந்த பல்வேறு திட்டங்கள் நடைபெறும். அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து இருக்கிறோம். அதன் பேரில் அந்த நடவடிக்கைகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக உறுதியாக கல்விக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு ஆரம்ப கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு சிற்றுண்டி திட்டமும் இந்தியாவில் முதலே துவக்கியிருக்கிறான்னு சொன்னால் அது கண்ணும் கருத்துமாக திராவிட மாடல். எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும். அது கல்வியானாலும் சரி, பொருளாதார வளர்ச்சியானாலும் சரி, அது வேலை வாய்ப்பானாலும் சரி, அனைவருக்கும் சமமான நிலை உற வேண்டும். உரிமைகளை அனைவருக்கும் பெற வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இலங்கையில் இருந்து வருகை தந்து சுமார் 35-40 ஆண்டு காலமாக இங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த குடியுரிமை பெறுகின்ற வரையிலும் அவர்கள் விருப்பப்பட்டு தமிழகத்திலிருந்து இலங்கை செல்ல வரையிலும் அவர்களை கட்டி காக்க வேண்டியது தொட்டில் கொடி தொப்புள் கொடி உறவு தமிழர்கள் அவர்கள். எனவே தான் அந்த தமிழ் உணர்வோடு அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட வகையில் அடித்தளத்தோடு அவங்களுக்கு அடிப்படை வசதிகளோடு இணைந்து தான் 317 கோடி ரூபாயில் 106 முகாம்களில் 7000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டுகின்ற பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. சமீபத்தில் திண்டுக்கல்லில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த வீடுகளை திறந்து வைத்தார். நேற்றை கூட பவானி சாகரில் 420 வீடுகள் கட்டுகின்ற பணியை நான் நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறேன். எனவே இலங்கையை சார்ந்த சகோதர சகோதரிகள் விரும்பினால் அதனுடைய முழு பொறுப்பினை ஏற்று அந்த நாட்டிற்கு அனுப்புவதிலும் தமிழகம் தயாராக இருக்கிறது. அவர்கள் போகும் வரையிலும் தமிழகம் அவர்களை கருணை அடிப்படையில் கட்டி காக்கும், தமிழ் உணர்வோடு தமிழன் என்ற உறவோடு. இல்லை, அதாவது அவர்களை இரண்டு வகையாக பிரித்து கேட்டோம். யாராவது விருப்பப்பட்டு செல்லுகிறார்களா என்பதை கேட்டோம். அவர்கள் யாரும் விருப்பத்தை தெரிவிக்க முன் வர மாட்டேன்றார்கள். எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த நாட்டை விட்டு வந்துட்டோம். எங்களுடைய சொத்தை கூட அங்கே
எங்களுக்கு அடையாளம் காட்டுவதற்கு இப்பொழுது நாங்கள் திரும்பி சென்றால் ஆள் இல்லை. இங்கே அனைத்து வசதி வாய்ப்புகளும் கல்வி முதல் கொண்டு இங்கே அளிக்கப்படுகிறது. எங்களுக்கு குடியுரிமை பெற்றுக் கொடுங்கள் என்றுதான் அவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதற்கு தான் நம்மளுடைய தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிறார் என்பது உங்களுக்கும் தெரியும். எனவே தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம், அது நிறைவேறும் வரை எங்களுடைய விடாமுயற்சி தொடரும். நன்றி, வணக்கம். அதாவது அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்க வேண்டும் என்பதில் நீங்கள் தொலைக்காட்சி சேர்ந்த நிருபர்களெல்லாம் இவ்வளவு ஆர்வமாக இருப்பதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.